ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரசாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூகோமைக்கோசிஸ்ன்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நாடு ஃபுல்லாக பரவிட்டுருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் எது எதுக்கு க்ரியேட் பண்ணேன்னா, நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வரும், யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணுன்ற விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்தியாவில் இப்போ இருக்கிற நிலமையில் பிளாக் ஃபங்கஸும் ஒயிட் ஃபங்கஸும் ரொம்பவே வந்து வேகமாகவே பரவிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஏப்ரல்லே வந்து 40 பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெல்லியில் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பிளாக் ஃபங்கஸ். பட் மீடியா வந்து அதை அப்போ வந்து ரிப்போர்ட் பண்ணாமே வச்சுருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிறைய இடத்துல வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. இப்போ ரிப்போர்ட் பண்ணால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்களா என்னன்னே தெரியல. இப்போ தான் வந்து பிளாக் ஃபங்கஸ் வந்து பெரிய லெவலில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மீடியாவில் இப்போ தான் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒயிட் ஃபங்கஸ் வந்து 4 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எஸ்என் சிங்ன்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் பாட்னாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பிளாக் ஃபங்கஸோட ஒயிட் ஃபங்கஸ் இன்னும் மோசமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபங்கஸ் வந்து நேரடியாக லங்ஸை தான் பாதிக்குமா. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ஃபங்கஸும் பிளாக் ஃபங்கஸும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து அதிகமாக ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வருது. கொரோனா பாசிட்டிவ் ஆனவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு டேப்லெட்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் மாத்திரைகள் எல்லாமே தருவாங்க. அவங்க வந்து வீட்டில் போய் அவங்க வந்து அந்த ஸ்டெராய்ட்ஸ் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வர பிரச்சனையில் தான் வந்து ஒயிட் ஃபங்கஸ் அண்ட் பிளாக் ஃபங்கஸ். அந்த தந்த ஸ்டெராய்ட்ஸ் மாத்திரைகள் அதிகமாக யூஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகுது. இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா, கண்ணு கீழே வந்து ஜெல்லியாக ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுமா. இந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த இடமே கருப்பாயிடுமா. நீங்கள் சீக்கிரமாக போய் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். கண்ணு கீழே ஏதாவது வந்து ரெட் கலரில் வந்து ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக போய் டாக்டர்ஸை வந்து சீக்கிரமாக ரிப்போர்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து எந்த ஒரு இடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன பழத்துலேருந்தும் பழைய பில்டிங்ஸ்லேருந்தும் இது மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் இந்த ஒயிட் ஃபங்கஸ் அண்ட் பிளாக் ஃபங்கஸ் வருது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற இடத்த வந்து க்ளீனாகவே வச்சுக்கோங்க. கொரோனா வைரஸ் வந்து ரொம்பவே வேகமாக வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவிட்டுருக்கு. எல்லோரும் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேருக்கு வந்து கொரோனா வைரஸ் அங்கே இறந்துட்டாங்க. அது மாதிரி நிறைய நியூஸ் கேட்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. சேஃபாக வீட்லேயே இருங்க. அப்புறம் வந்து ஹேண்ட்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங், வெளில போனால் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்த வீடியோவில். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவேர்னஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. Drunk and tipsy in the shop, pulling curry on the house, vibing with the nut bomb, tripping.